பத்திரிகை உலகில் இந்திய உபகண்டத்திலே இல்லாத இமாலய புரட்சி ஏற்படுத்தியவர் தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்கள். வழக்கறிஞர் தொழிலிலும் ஏராளமான பொருளீட்டினார். ஆனால் மாணவனாக இருக்கிற பொழுதே பத்திரிகையிலே ஆர்வம் கொண்டு இதழியல் கட்டுரைகள் எழுதி அப்பொழுதே பரிசு பெற்றார். மதுரையில் 1942 முதலில் மதுரை முரசு என்ற இதழை வாரம் 2 இதழ் வருமாறு ஏற்பாடு செய்தார். பிறகு தமிழன் என்ற இதழை தொடங்கினார். 1942 தினத்தந்தியை மதுரையிலே தொடங்கி பின்னர் தான் சென்னைக்கு வந்தார். இன்றைக்கு உலகத்தில் அதிக பத்திரிகைகள் விற்கின்ற முதல் இடத்திலே இன்றைக்கு தினத்தந்தி இருக்கின்றது. அவர் தமிழர்களுக்காகவே வாழ்ந்தார். தனித்தமிழ்நாடு முழக்கத்தை எழுப்பி தஞ்சை தரணியில் தனித்தமிழ்நாடு மாநாடு நடத்திய போது அதை தொடங்கி வைத்தவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். அவர்கள் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள் எழுப்புகின்ற இந்த முழக்கத்துக்கு நான் பக்கபலமாக இருப்பேன், அவருக்கு வழக்கரமாக இருந்து செயல்படுவேன் என்று குறிப்பிட்டார். என்னுடைய திருமணத்துக்கு தலைமை தாங்கியவர் தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள் பலமுறை என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார். ஈழத் தமிழர்களுக்கு அவர் செய்த உதவிகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அது மட்டுமல்ல, அவர் உயிரோடு இருந்திருந்தால் தமிழீழம் கிடைப்பதற்கு என்னென்ன விதத்திலே தியாகம் செய்ய முடியுமோ தியாகம் செய்திருப்பார். மொத்தத்தில் அவருடைய வழியில் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் தினத்தந்தியை அதே விதத்திலே இமயத்தை நோக்கி கொண்டு போகிற அதே வேளையில் அதற்கடுத்து பாலசுப்ரமணிய ஆதித்தனார் அவர்களும் அதை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். தினத்தந்தி பத்திரிகையை படித்தால் உள்ளூர் செய்தியிலிருந்து உலக செய்திகள் வரை அனைத்து செய்திகளும் தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட புரட்சியை ஏற்படுத்தியவர் தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள். அவருடைய புகழ் என்றைக்கும் நீடூழி வாழ்க.